தூங்கிட்டு இருந்தேன், பக்கத்துல இருந்து வந்து அவர் எழுப்பினாரு. ஸோ கபசுர குடிநீர் வந்து கீழே வந்து கொடுக்குறாங்களா, ஸோ அதை போயிட்டு நல்லா குடிக்கணுமா. 6 o'clock டைம் ஆச்சு, அந்த கபசுர நீர் வந்து குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன வச்சுருக்கீங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க இருந்தாலும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ போய் பார்ப்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருந்துச்சு, கூட்டம் குறையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் போவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க, என்ன டைமிங் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து செக்கப்புக்கு வராங்களா இல்லை என்ன கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். டே 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 6 மணி ஆச்சு, கபசுர குறுநீரில் வந்து ஆமாண்ணா அருந்துகிறாரு சிவா அவர்கள். சிவா அவர்கள்ங்கிறது யாருன்னா மேம் மேம். ஸோ காலையில் வந்து 6 மணி ஆச்சு, இங்கே பாருங்க கபசுர குடிநீர் 6 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது மிகவும் தித்திப்பாக இருக்கிறது, இனிப்பாக வயசு. எல்லாரும் வந்து லைன்ல நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே பாருங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்கு இப்படி தான் வந்து எல்லாம் நிற்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கலாம்ல, நல்லா சேர்ந்து சேர்ந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாகவே வந்து போவோம். ஸோ நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கோம், அவங்க சேஃபாக இருக்கிறாங்களான்னு தெரில, அதனால நம்ம லாஸ்ட்டாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சட்னி வந்து உள்ளேயே வந்து வச்சுட்டாங்க, இட்லி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பார் இங்கே இருக்குது. ஸோ இட்லி சட்னி சாம்பார் காம்பினேஷன். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் இன்றைக்கி. நான் வீட்டிலேருந்து வரும்போது இதுதான் டம்ளர் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, டம்ளர் சோம்பல் பிளேட்டு சாப்பிட்றதுக்கு. எனக்கு பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. இது வந்து டீ வாங்க வந்து லைனில் நின்றுருங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு, நான் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், கீழே போயிட்டு வந்து நம்ம டீ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ டீயும் சுண்டலும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பா சிந்திச்சு டீ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இருக்கீங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறதே. ஸோ சுண்டல் வந்து இது மாதிரி ஒரு கப்பில் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இது மாதிரி டீ. ஸோ இந்த டம்ளர் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்னும் எல்லாம் கீழே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே நம்மளுக்கு இதுவே வந்து போதும், நான் டீ சாப்பிட மாட்டேன், சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டீ சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டேன். சுண்டல் டீ சாப்பிட்டீங்கன்னா சுண்டல் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து லஞ்சுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். லஞ்சில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் இதுக்கு வந்து க்யூவில் லைன் நின்றுருக்காங்க, உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லஞ்சில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே வந்து பார்த்துட்ருப்பீங்க. இது வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸு அளவான ரைஸு, ஒரு முட்டை வச்சுருக்காங்க, மோர் சாம்பார் ரசம். ஸோ இவ்வளோ தான் லஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். இங்கே என்ன அதிகமாக வீடியோ எடுக்கிறேன்னு தெரில, சரி அப்படியே ருட்டினாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் ரூம் எப்படி இருந்தாலும் ஓகே, ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா ரெஸ்ட் ரூமில் தான் எல்லாமே கிருமி எல்லாமே ஒரு பரவுற இடம்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி இடம் அப்படிங்கும்போது இவங்க நல்லாவே க்ளீன் பண்ணி டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க ஆளுகள் விட்டு. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிடிக்கிற இடம் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து விரும்புவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இங்கே கூலிங் வாட்டர் வந்து இடம் அதிகமாக இருக்குது, ஹாட் வாட்டருக்கு வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அதனால அந்த லாஸ்ட்டில் அதோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது கூலிங் வாட்டரு. ஸோ இங்கே வந்து ஹாட் வாட்டர் ரெண்டுமே வரும். தண்ணி பிடிக்கிற இடத்த வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் நிற்கணும். ஸோ ரொம்ப நேரம் பிடிச்சி தான் ஹாட் வாட்டர் வந்து குடித்தேன். ஸோ இதுக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நின்றுருப்பேன் இந்த ஒரு லிட்டர் வாட்டர் பிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து இப்போ கூட்டம் இல்லை, கூட்டம் இருக்கிறப்ப இங்கிற இதில் லைன் கட்டி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு மிருந்து இருக்குது பாருங்க. நம்ம கீழே வந்து இப்போ டைம் வந்து ஒரு 4 மணி ஆச்சு, டீ கொடுக்குறாங்களாம். ஸோ டீ கூட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது ஈவினிங் இந்த தட்டைக்கொட்டை ப்ளஸ் டீ. மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் சுண்டல் ப்ளஸ் டீ. ஸோ அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்த கேன் இங்கே தான் இருக்குது. அதேமாதிரி நம்மளோட பிளேஸ் மேலே வந்து உட்காந்தாச்சு பாருங்கள், கீழெல்லாம் நின்று டீ சாப்பிட்ருக்காங்க. இவர் வந்து மாஸ்க்கு உருமலையெல்லாம் போட்டிருக்கிறேன், அடையாளம் தெரியாது அப்படிங்கிறாரு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக
புதுசாக வந்தவங்களை எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, சூப்பர்ண்ணா. இதுலயே ஒரு சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் கரெக்டாக ஒரு 8 மணி இருக்குங்க. 8 மணிக்கு டான்னு சொல்லி சாப்பாடு வந்துரு. டின்னர் வந்துரு. இதுதான் போகிற என்ன வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன கொடுப்பாங்கண்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வந்து அநாயகமாக இட்லி கொடுப்பாங்க நினைக்கிறேன். நான் வந்து பரோட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேண்ணா. அதுதான் தெரியலண்ணா. சரி வாங்க போய் பார்ப்போம். என்ன கிச்சடி எடுத்துக்கலாம். நான் இன்னும் நல்லா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற பில்டிங்கோட வியூ, கீழேருந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகே நண்பா, டின்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் டின்னர். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது இவங்க முன்னாடியே வந்து, ஏன்னா இது லாஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் அடிதான் கொடுப்பாங்க. டின்னர் ஏன்னா இது ரெட் கலரில் இருக்குது. தலைவலையில் எப்படி போடுவோம், இந்த பக்கமா இந்த பக்கமா? ஓ, காலையிலேயும் இட்டலி, நைட்டுக்கும் இட்டலி. பீட்ரூட் சட்னின்னு நினைக்கிறேன். ஸோ இட்லி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குஸ்பிட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து சாம்பார். நான் இது வந்து 2 பாக்கெட் கேட்டேன், ஒன்று தான் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனதர் டே. ஸோ நேற்று நைட்டு வரைக்கும் என்னென்ன அதாவது ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, எப்படி வந்து கவனிக்கிறாங்க, எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து காமிச்சிருப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணுவாங்க, மார்னிங் வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுவோம். ஆக்சிஜன் அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கு டேப்லெட் எதாவது அவ்வளோதான். அதுக்கப்புறம் கரெக்டாக 6வது நாள் அவங்களே மைக்கில் சொல்லுவாங்க, எவங்களாம் வாங்க டெஸ்ட் எடுத்துருக்கு. சரி, அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ்னு இருந்தா நெகட்டிவ்னு இருந்தா ரிசல்ட் நெகட்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து, ஸோ நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க, இந்த கொரோனாவில் பாதிச்சிருந்தா எப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, ஊசி போட்டு கொண்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வதந்தியெல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸாக இருக்கும், ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ மேக் வந்து வேறு பார்ட் வீடியோ வந்து போடுறதா வேணாமான்னு சொல்லி கீழே காமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து போடலாம். ஸோ டாடா பாய்ஸ், நீங்கள் 50 கூகுள் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரி.